ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். காலை எழுந்தவுடன் நாம் தலைவாசல் கதவை திறக்கக்கூடிய பழக்கத்தை தான் முதல்ல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி கதவை திறக்கும் பொழுது இந்த இரண்டு பொருட்களை கட்டாயமாக நம்ம பார்த்து விடக்கூடாது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியுடைய முதல் வேலை காலையில் எழுந்தவுடன் தலைவாசல் கதவை திறப்பது. பல வீடுகளில் இன்றைக்கு கொள்ளை பக்கத்தில் கதவு இல்லாமல் இருக்கின்றது. பின்பக்கத்தில், வீட்டுடைய பின்பக்கத்தில் கதவுகள் இருந்தால் அதை முதல்ல திறந்து விட்டு பிறகுதான் நம்ம தலைவாசல் கதவை திறக்க வேண்டும். இந்த தலைவாசல் கதவை திறப்பதற்கென்று தனியாக ஒரு வழிமுறைகள் இருக்கு. பெண்கள் தலைவிரி கோலமாக திறக்கக்கூடாது. அதே போல அமங்கலமாக வார்த்தைகளை பயன்படுத்தியோ அல்லது பொட்டு வைக்காமல் கையில் வளையல் அணியாமல் கதவை திறக்கக்கூடாது. பல பெண்கள் வாசலை தெளிப்பதற்கு ஒரு கையில் துடைப்பத்தையும் ஒரு கையில் தண்ணீரையும் வைத்து கொண்டு வாசல் கதவை திறப்பார்கள். அதுபோன்றும் செய்யக்கூடாது. இப்படியாக கதவை திறப்பதற்கென்றே ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதே போல ஒரு வீட்டுடைய கதவை நம் வலது கையால் தான் திறக்க வேண்டும். இரண்டு கதவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் இரண்டு கதவுகளையும் ஒன்றாக திறக்க வேண்டும். ஒரே கதவு தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கதவை நம் வலது கையை பயன்படுத்தி திறக்க வேண்டும். இப்படியாக நம் தலைவாசலை திறப்பதற்கென்றே ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கின்றது. அப்போது தான் மனம் மகிழ்ந்து மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்குள் ஓடோடி வருவாள். நம் வீட்டு வாசல் திறப்பதற்கு முன்னதாகவே மகாலட்சுமி தாயார் நம் வீட்டு வாசல் படியில் வந்து நின்று வீட்டில் நுழைவதற்காக காத்து கொண்டிருப்பாள். நம் வீட்டு தலைவாசலை திறந்த பிறகு மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்குள் வருவதாக ஒரு ஐதீகம். அதனால எப்பொழுதுமே கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயே வருக என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே நம்ம கதவை திறக்க வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே திறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயார் விரும்பி நம் வீட்டிற்குள் வருவாள். இது மட்டுமல்லாமல் நம் தலைவாசலை திறந்ததும் என்ன பொருட்களை பார்க்கின்றோம் அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமானது. பல வீடுகளில் உங்கள் வீட்டிற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பிளாட்டு காலியாக இருக்கும். அதில் முள் செடிகள் அல்லது எருக்கஞ்செடி இது போன்ற செடிகள் வளர்ந்திருக்கும். எக்காரணம் கொண்டும் எழுந்ததும் இது போன்ற செடிகளை நாம் பார்க்கக்கூடாது. மிக முக்கியமாக எருக்கஞ்செடியை நாம் பார்ப்பதோ அல்லது முருங்கை மரத்தை பார்ப்பதோ கூடாது. அதே போல வீட்டு வாசல் படியில் துடைப்பத்தையும் செருப்பையும் விட்டு சென்றாலும் இரவு நேரம் அதை எடுத்து ஓரமாக வைக்க வேண்டும். எழுந்ததும் கதவை திறக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் இது போன்ற பொருட்களை நம்ம பார்க்கவே கூடாது. இந்த செருப்பும் துடைப்பமும் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்குள் வருவதற்கு ஒரு தடையாக இருக்கும். அதனால எப்பொழுதுமே அதை ஒரு ஓரமாக வைத்து பயன்படுத்துங்கள். அதனால தான் பல வீடுகளில் இன்றைக்கு செருப்பு வைப்பதற்கென்றே தனியாக ஒரு மூடி போட்ட அறையை பயன்படுத்துகின்றார்கள். அது ரொம்பவே நல்லது. அதனால எப்பொழுதுமே ஒரு செருப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வீட்டு வாசல் படியில் போடாமல் கொஞ்சம் போல மறைவாக அதை போட்டு வைக்க வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே அந்த வீட்டிற்கு சுபிக்ஷமானது ஏற்படும். அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி தாயார் ஓடோடி வருவாள். காலை எழுந்தவுடன் நம்ம பார்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைகுட தண்ணீர், வேப்ப மரம், நல்ல பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய இலைகள், பூக்கள் இது போன்றவற்றை நாம் பார்க்கும் பொழுது அந்த நாள் சுபமான நாளாக அமையும். இந்த சகுனங்கள் எல்லாமே ரொம்பவே நல்ல சகுனங்களாக இருக்கிறதுனால அந்த நாள் முழுவதும் நமக்கு நல்ல பல விஷயங்கள் நடக்க தொடங்கும். அதனால நம்ம பார்க்கக்கூடிய முதல் பொருள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அதனால தான் இன்று பல வீடுகளில் வீட்டிற்கு எதிர்த்தாற்போல வேப்ப மரத்தையோ அல்லது துளசி மாடத்தையோ வைப்பது உண்டு. அதனால எழுந்ததும் துளசி மாடத்தை பார்ப்பதுமே ரொம்பவே நல்லது. அதனால வீட்டு வாசற் கதவை திறந்ததும் உங்களால் முடிந்த அளவிற்கு இது போன்ற பொருட்களில் கண்களை விழிக்காமல் முதல் பார்வை அதில் படாமல் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் கண்ணுக்கு மறைவாக இருக்கக்கூடிய இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் எதிர்ப்புறம்
இறக்கஞ்செடியோ அல்லது முள்செடியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை உடனே வெட்டி விடுங்கள். அது ரொம்பவே நல்லது. அதனால் வீட்டிற்கு முன்புறம் முள்செடியோ அல்லது எருக்கஞ்செடியோ இல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அதனால் இதை பின்பற்றி வந்தால் கட்டாயமாக நம்ம வீட்டிற்கு ஐஸ்வர்யமானது பெருகுவதோடு லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும். எப்பொழுதுமே ஒரு பெண்ணானவள் தான் வந்து வீட்டு வாசல் கதவை திறப்பது ரொம்பவே விசேஷமானது. அதனால் ஒரு பெண் வீட்டு வாசல் கதவை திறந்து வெளியே நிற்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை மனம் மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து முகமலர்ச்சியோடு வரவேற்றால் செல்வங்களை அள்ளிக்கொண்டு மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிற்குள் ஓடோடி வருவாள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.